SmileyTrips.com, the domestic and international tour expert. Download SmileyTrips.com app for all your travel needs. ஃப்யூச்சரில் ஏதாவது நான் சூசைட் பண்ணிட்டேன்னு ஒரு நியூஸ் உங்களுக்கு வெளியே வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக சூசைட் கிடையாது, திட்டமிட்ட கொலை. ஏன் டிடிஎஃப் வாசனை போய் நீங்கள் கார்னர் பண்ணுறீங்க அப்படின்னா பேம் தான். இந்த ஃபெமிலியர்ஸை வச்சு ஊடகங்களும் தங்களுக்கான வருவாய் ஈட்ட தானே அதையும் செய்கிறாங்க, கேவலமாக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லுவோம். நீங்கள் ஓரளவுக்காவது ஒரு எத்திக்ஸ் இருக்கணும், வெக்கமே படலை. அடுத்து அவன் தப்பான ஆளுன்னு தெரிஞ்சு போனால் பருவே, ஏய் இவன் தப்பான ஆள், இவன் அயோக்கியம் பாரு, அப்படி இப்படி. ஷர்மிளா விஷயம் எடுத்துக்கங்க, ஐயோ ஷர்மிளா, ஆகா ஷர்மிளா, ஓகா என்ன ஷர்மிளா, உலகத்திலேயே பேருந்து முதல் முதலா ஓட்டுறாங்களா அவங்க, இல்லை அண்டார்டிகாவில் பஸ் ஓட்டுறாங்க. ஸ்விக்கிலங்க ஒரு குழந்தைய இடுப்பில் கட்டிக்கிட்டு TTF 50 போட்ட லேடினாலாம் பேட்டி எடுத்துரு, கூப்பிட்டு கொடு கமல், அவங்களுக்கு கொடுங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல வண்டி கொடுங்க, கொடுத்தீங்களா? ஏன்னா என்ன நடந்துச்சுனே தெரியாம நீங்க பாட்டுக்கு வீட்டில் இருக்கீங்க, சொல்லுங்க. இல்லை நான் கேட்குறேன், என்ன தெரியும், என்ன நடந்துச்சு சொல்லுங்க பார்ப்போம். இதுதான் நடந்தது. ஆனா இடிச்சிட்டாரு, போதையில வந்தாரு, இவர்தான் வண்டி ஓட்டினாருன்றதெல்லாம் தப்பான விஷயம். நம்ம நியூஸ் சேனல்ஸ் அவங்களுக்கு நான் அப்படி என்ன பாவம் பண்ணேன், ஏன் இப்படி என்ன டார்கெட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு சத்தியமா புரியல. அருண் பிரகாஷ் நடராஜன் இயக்கத்தில் காதல் 3 அடி துவாஃபுலகத்தோட ஒரு கியூட்டான லவ் ஸ்டோரி சொல்லக்கூடிய ஒரு நல்ல மெசேஜ் உள்ள படமா இருக்கு, நிறைய விருதுகளையும் பெற்றிருக்கு. இந்த படத்தோட முழு வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கு. சமீபத்துல பிரபல யூடியூபர் TTF வாசன் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அந்த வீடியோல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, செய்தி தொலைக்காட்சிகள் வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. கூடுதலா என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் தற்கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி செய்தி வந்துச்சுன்னா அது நம்பாதீங்க, திட்டமிட்ட கொலையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இவரை பத்திலாம் நம்ம பேசணுமா அப்படின்னு சில விமர்சனங்கள் முன்வைக்கலாம், பட் இவரு இப்படி சொன்ன விஷயங்களை கண்டிப்பா பேச வேண்டிய தேவை வந்திருக்கு. ஸோ உண்மையிலே வந்து TTF வாசனை வந்து செய்தி தொலைக்காட்சிகளை வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த விஷயத்தை ரெண்டு விதமாக பார்க்கணும், ரெண்டு விதமாக. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற ஊடகங்கள், மெயின் ஸ்ட்ரீம் தொலைக்காட்சிகள், சமூக ஊடகங்கள், இவங்கெல்லாம் இன்றைக்கி எது செய்தி எது செய்தி இல்லை அப்படின்றதுல ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த TTF வாசன் விஷயத்தில் எடுத்துட்டிங்கன்னா, அன்னைக்கு கார் ஆக்சிடெண்ட் ஆகுது, எடுத்தவுடனே கார் ஆக்சிடெண்ட் தப்பி ஓடினார் TTF வாசன், அவர் தான் வண்டி ஓட்டினார், போதையில் இருந்தார்களா, அந்த மாதிரிலாம் இஷ்டத்துக்கு எழுதிட்டான். அவன் என்ன இப்படி போட்டு ஒரு படம் போட்டு யூடியூப்பில் போட்டு விட்டா அது உடனே 100,000 பேர் பார்க்குறான், கீழே வந்து என்னன்னு தெரியாமே இவன் இப்படி தான் செய்வான் அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள். இது நடந்தது என்ன அப்படின்றது தான் ஒரு ஊடகம் வந்து கரெக்டாக பண்ணணும். இன்றைக்கி அது இல்லை. இல்லை நீங்கள் யூடியூப்னு சொல்கிறீங்க, செய்தி தொலைக்காட்சிகளுமே அப்படி தான், செய்தி தொலைக்காட்சிகளும் சேர்த்து தான் சொல்கிறேன், காட்சி ஊடகங்களும் சரி இவங்களும். அவங்க வந்து இப்போ இவங்களுக்கு போட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க, செய்தி தொலைக்காட்சிகள் அவங்க தான் இந்த இதை மெயின்டைன் பண்ணணும். ஆனால் இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்களும் TRP-க்காக இந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் அந்த ஷர்மிளா விஷயத்தெலாம் நீங்கள் பார்த்துருக்கலாம், எப்படி சமூக ஊடகங்கள் பண்ணுதோ அதுக்கு போட்டியாக இவங்களும் பண்ணுற அளவுக்குலாம் போச்சு. இப்போ வாசன் பிரச்சனைக்கு வருவோம். வாசன் பிரச்சனையில் என்ன நடந்தது அப்படின்னா, நீங்கள் பொதுவாக இப்போ நான் ஒரு கிரைம் ரிப்போர்ட்டராக சொல்கிறேன், ஒரு பிரச்சனை நடக்குது, நான் முதல்ல என்ன பண்ணுவேன், அங்கே யார் இருந்தால் யா லோ எந்த டிராஃபிக் இன்வெஸ்டிகேஷன் கீழே வரும் அப்படின்னு பார்ப்பேன். அப்போ இது கீழ்பாக்கம் அமைஞ்சிக்காரனா கீழ்பாக்கம் டிராஃபிக் இன்வெஸ்டிகேஷன் கீழே வரும், நமக்கு தெரிஞ்ச அதிகாரி ஃபோன் பண்ணி, சார் அந்த மாதிரி நடந்திருக்கு என்ன ஆச்சு சார்னா, அது ஒன்றும் இல்லை சார், ரைட்டில் மோதிட்டு மறுபடியும் கண்ட்ரோல் போய் லெஃப்டில் வந்து ஒரு பைக் மேலே மோதிட்டாங்க, அந்த பைக்காரனை கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணி மறு என்ன செலவோ நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க, அதனால் அது காம்ப்ரமைஸ் போயிடுச்சு. போக்குவரத்து சட்டங்களில் நீங்கள் ஆளை கொன்னீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து 304 கொன்னுட்டு தப்பிச்சு ஓடுறீங்க. அதை கொன்னன்னா என்னன்றது, அதாவது ஆக்சிடெண்ட் மூலிமா அவர் இறந்துட்டாராம், நீங்கள் வந்து நெக்லிஜிபிள் ரேஷ் டிரைவிங்கு, தப்பிச்சு ஓடுனீங்கன்னா ஹிட் அண்ட் ரன்னு செக்ஷன் ஜாஸ்தியாகும். ஆனால் நீங்கள் இடிச்சுட்டு அங்கேயே இருந்து புகார் கொடுத்து அவரை பாடி எடுக்கிறதுக்கோ மற்றதுக்கோ நின்று பண்ணிங்கன்னா அதுக்கு செக்ஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறதுலேருந்து கொலை வழக்கு கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு ஆக்சிடெண்ட்டுன்னு வரும்பொழுது என்ன பார்ப்பாங்கன்னா, டேமேஜ் சார், டேமேஜ் நான் பண்ணி கொடுத்துட்றேன், அவருக்கு என்ன மருத்துவ செலவு நான் பார்த்துக்கிறேன் சார் அப்படின்னா அதையும் ஸ்டேஷனில் போய் எழுதி கொடுத்து முடிக்கணும். சில இடங்களில் என்ன நடக்கும்னா, நான் பண்ணிடுறேன் சார்னு சொல்லிட்டு இவங்க பண்ணி கொடுத்துருப்பாங்க, இதுக்குன்னு சில பேர் இருப்பாங்க, டக்குன்னு கேஸை போடுன்றவாங்க. கேஸை போட்டால் நீங்கள் அவாட்டில் ஸ்டேஷனுக்கு வெளியில் நீங்கள் இந்த வேலை பண்ணியிருந்தாலும் கேஸ் வரும்பொழுது வழக்குன்னா சட்டம் இடிச்சுட்டு போயிட்டீங்கன்னு போட்டு உங்களை இழுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி மாட்டினவங்களும் இருக்கிறாங்க. அதனால் இது வந்து போலீஸ் வந்து எப்படி பார்க்கணும்னா, கூடிய வரைக்கும் போலீஸ் வந்து எல்லா விஷயத்தையும் இழுத்து போட்டுட்டு இருக்க முடியாது, இது ஒரு சாதாரண ஆக்சிடெண்ட், இது ஆக்சிடெண்ட். அதனால்
என்ன பண்ணுறீங்க, நான் பண்ணித்தரேன் சார் அந்த டைரக்டர் சொல்லியிருக்காரு. இன்னொன்று டிடிஎஃப் வாசன் வண்டி ஓட்டலை, அவர் வண்டி ஓட்ட தெரியாதுன்னு வர சொல்லியிருக்காரு போல். ஆனால் நம்ம என்ன எழுதிட்டாங்க ஊடகங்களில், அவர் ஓட்டினார், குடிச்சிருந்தாரா, போதை மருந்து பண்ணாரா, இடிச்சுட்டு தப்பிச்சு ஓடினார், ஆட்டோ பிடிச்சி அவசரமாக தப்பிக்க பார்த்தாரு, இப்படிலாம் அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஆட்டோ பிடிச்சது அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறதுக்கு. அப்போ இந்த உண்மையை தேடுற நிலமை இல்லை, அந்த பரபரப்புக்காக நான் தான் கொடுத்தேன்னு சொல்லிட்டு இது வரும்பொழுது என்ன ஆகுது, டிடிஎஃப் வாசன் வந்து நியாயவாதி ஆகிடுறாரு. அவர் ஆதாரம் காமிங்கன்னு கேட்குறாரு, அதெல்லாம் கரெக்டு தான். இதில் இன்னொரு பக்கம் டிடிஎஃப் வாசன் பக்கம் பார்த்தீங்கன்னா, அவர் யாரை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார் அப்படின்னு பார்க்குறதுல தான் இருக்குது. ஒரு சாதாரண இளைஞர் தான், ஒரு வறிய நிலைமையிலேருந்து ஏதோ விவசாய குடும்பத்துலேருந்து வந்துட்டு அவரே சொல்கிறாரு, சின்ன சின்னதாக சேர்த்து தான் நான் பைக் வாங்கினேன்னு. இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய கிட்டத்தட்ட 13 லட்சரூபா அந்த வண்டி, அந்த பைக்கு வாங்குறேன்னு அவரே வீடியோ போட்டிருக்காரு. அந்த வண்டி என்னுடைய கனவு, நான் அந்த வண்டி வாங்குகிறேன் அதுன்னு. இதில் எங்கே வருது உளவியல் ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு இளைஞன், இப்போ அவரை ஃபாலோ பண்ணுறதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா 2K கிட்ஸ் தான், ஒரு 30 வயசோ 35 வயசோ அவங்களாம் வந்து இதை பார்த்துட்டு சிரிச்சுட்டு கடந்து போவாங்க. இன்னொன்று, இது மாதிரி அந்த அடலசன்ட் ஏஜென்ட்ஸ் ஏஜ் சொல்லுவோம்ல, அந்த ஏஜில் வந்து உங்களுக்கு எல்லாமே வேகமாக செய்யணும்னு தான் தோணும். இவரும் அந்த ஏஜ் தான், இவர் இந்த மாதிரி வீடியோ கால் போடுறது, அதில் பேசுறது நல்லா பேசுகிறாரு. அப்போ இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு பைக்கு வேணும், நீங்கள் நீங்கள் ஒரு மிடில் ஏஜ், நீங்கள் ஒன்று 35-40 போவீங்க, நானும் ஒரு 35-40 போவேன், 60-70 போகிறதுக்கு நமக்கு பயம் வரும், கண்ணு முன்னாடி ஃபேமிலி வந்து ஆடும், ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா யார் இது பண்ணுறது அந்த மாதிரி. அவங்களுக்கு வந்து அடலசன் ஏஜில் அதெல்லாம் தெரியாது, அவங்களுக்கு ஒரு ஜாலி த்ரில்லு, இந்த த்ரில்லை வச்சு அவர் வந்து ஃபேம் ஆகிட்டு வராரு. வாசன் வந்து அவர் ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணுறாரு, அவர் பண்ணக்கூடிய விஷயங்களை அதில் போடுறாரு, அதை பிடிச்சிருக்கிறவங்க அவரை ஃபாலோ பண்ண போகிறாங்க. டிடிஎஃப் வாசன் உங்களுக்கு தெரிஞ்சதே செய்தி தொலைக்காட்சிகளை வந்ததுக்கு அப்புறம் தானே கண்டிப்பாக தெரிய வந்திருக்கும், அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியாது இல்லையா? ஸோ டிடிஎஃப் வாசனை ஃபெமிலியர் ஆக்குனதே செய்தி தொலைக்காட்சிகள் தானே. இப்போ நம்ம திரும்ப திரும்ப டிடிஎஃப் வாசனை நம்ம எப்படி பிளேம் பண்ண முடியும்? டிடிஎஃப் வாசனை ஃபெமிலியர் ஆகுனது தொலைக்காட்சி ஊடகங்கள் அல்ல, டிடிஎஃப் வாசனை ஃபெமிலியர் ஆகுனது இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி சமூக வலைதளங்கள் தான். அவருக்கு இன்றைக்கி வந்து 11 லட்சம் ஃபாலோவர்ஸ். கூடுதல் ஃபெமிலியர் ஆக்குனது உங்களுக்கும், நம்ம நீங்கள் சொல்கிறீங்களே அந்த மிடில் ஏஜ் ஆட்களுக்கும் இல்லை செய்தியில் பார்க்குறவங்களுக்கும் ஃபெமிலியர் ஆக்குனது செய்தி தொலைக்காட்சிகள் தானே. இவர் ஃபெமிலியர் ஆகிட்டாருங்க, 11 லட்சம் ஃபாலோவர்ஸு, இவர் வீடியோ போடுறாரு, போடுறது வேகமாக வண்டி ஓட்டுறது, வீலிங் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்பொழுது கேஸ் வாங்குறாரு, யங்ஸ்டர்ஸுக்கு வந்து இவர் தப்பாக வழிகாட்டுறாருன்ற ஒரு குற்றச்சாட்டு வருது. அது உண்மையும் கூட. அவர் வந்து என்ன தான் வந்து நீங்கள் மக்களே நான் வந்து என்ன இப்படி பண்ணுங்க, ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க எல்லாம் சொல்கிறாரு, ஆனால் அவர் சில இதில் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் போட்டு ஓட்ட மாட்டேங்கிறாரு. பின்னாடி உட்கார்றவங்கள கூப்பிட்டு போகும்போது அதிவேகத்தில் போகிறாரு. அந்த இவர் பாலாஜி ஜிபி முத்துலாம் கூப்பிட்டு போகும்போது கேட்டால் அவங்க முகம் தெரியணுன்றா ஹெல்மெட் போடலன்னு கீழே விழுந்துட்டா. அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து ஒரு பக்கம் வருது. இல்லை சார், இதெல்லாம் குற்றம் தான், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இல்லைன்னு சொல்கிறேன், குற்றம் இல்லை, வயலேஷன், வயலேஷன், விதிமீறல், விதிமீறல்னு அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் ஊடகங்கள் ஏன் டிடிஎஃப் வாசனை டார்கெட் பண்ணுதுன்னு கேட்குறாரு, அவரே கேட்குறாரு, எனக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ போடுங்கன்னு சோஷியல் மீடியா யங்ஸ்டர்ஸை, சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸை கூப்பிடுறாரு. என்னை பார்த்தா உங்களுக்கு பாவமாக தெரியலையான்னு கேட்குறாரு. நியாயமான கேள்வி தானே? நியாயமான கேள்வியாக தெரியும் பார்க்குறதுக்கு. அவர் வந்து இப்போ நான் முதல்ல சொன்னேன்ல, இளைஞர்கள்கிட்ட வந்து அவர் வந்து ஃபேமு. இப்போ நீங்கள் சொன்னால் நான் சொன்னால் கேட்க மாட்டாங்க, அவர் சொன்னால் கேட்பாங்க. அப்போ அவர் எதை சொல்லணும்? இப்போ விஜய் இருக்காரு, விஜய் சிகரெட்டு பிடிச்சா ஏன் நம்ம வந்து விமர்சனம் பண்ணுறோம், சமூக வலைதளங்களில் ஏன் அந்த விமர்சனம் வருது? விஜயை பெருசாக பார்க்குறவங்க, அவரை அந்த சினிமாவில் பண்ணுற சாகசத்தெல்லாம் பெருசாக நினைக்கிறவங்க, நம்மளும் அந்த மாதிரி சீட்டு பிடிக்கணும், நம்மளும் அது சரக்கு பற்றிலாம் வருதில்ல, சரக்கு அடிக்கணும், பெண்களை வந்து கிண்டல் பண்ணணும், இந்த மென்டாலிட்டி, சினிமாவை சினிமாவை பாரு அப்படின்வாங்க. அப்புறம் ஏன் தேர்தல் வந்து நிற்கிறேன்? சினிமாவை சினிமா பாருனா நீ தேர்தலில் நிற்காத, நீ அந்த ஃபேம் வச்சு தான் தேர்தல் வர்ற, அதை வச்சு வரும்போது அப்போ நீ சினிமாவிலையும் ஓரளவுக்கு நல்ல கருத்தில் விடணும். அப்படின்னா சினிமாவே கிடையாதுனாலும் சொல்ல முடியாது. நீ ஹாலிவுட் படம் பலதே எடுங்க, சின்ன சம்பவத்தை வச்சு எடுத்துகிட்டு போவாங்க. கமலை பல படங்கள் சின்ன சம்பவத்தை வச்சு எடுத்துகிட்டு போயிருக்காரு. நீங்கள் எப்போ பார்த்தாலும் இது இதுதான், இது மட்டுமே பிரதானம். இல்லை சார், இப்போ நீங்கள் எல்லாத்தையும் ப்ளே, அது ஓகே, நான் நீங்கள் சொல்கிற எல்லாத்தையுமே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் டிடிஎஃப் வாசன் விஷயத்தில் செய்தி தொலைக்காட்சிகள் பண்ணுறது தப்பா இல்லையா? தப்பே கிடையாது. ஏன்னா இப்போ நான் சொன்னேன்ல, இந்த விஷயத்தில் அவரும் வராரு, அவரும் ஃபேமு, அவரை வந்து லட்சக்கணக்கான யங்ஸ்டர்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. அவர் எது பண்ணாலும் அது மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவர் சொல்கிறாரு 15 வயசில் நீங்கள் ஓட்ட கொடுக்குறீங்க, 18 வயசான கொடுக்கணும்னு. ஆனால் அவர் சொல்லுவார், அந்த 15 வயசு பையன் அதை ஏற்றுக்கு வேணால் ஏற்றுக்க மாட்டான், அவனுக்கும் டிடிஎஃப் வாசன் மாதிரி ஆகணும், பைக் ஓடணும்னு நினைப்பான். அப்போ வீட்டில் இருக்கிற பைக்கை தூக்கிட்டு ஓட்டும் போது அவன் மைண்டில் என்ன ஓடணும் அதுதான் ஓடும். இது டிடிஎஃப் வாசன் மறுக்கலாம், நான் ஒன்றும் அவருக்கு தப்பாக வழிகாட்டலன்னு கிடையாது. நீங்கள் வேகமாக வண்டி ஓட்டி காமிச்சிங்கன்னா நீங்கள் என்ன அறிவுரை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஏன்னு சொல்கிறேன்னா, எம்ஜிஆர் வந்து ரொம்ப நல்லவராக நடித்தாரா, தண்ணி அடிக்கூடாது, பெண்களை மரியாதை நடத்தணும், அவர் ரசிகர்கள் எல்லாருமே அப்படியே இருந்தாங்க. அப்படின்னா தமிழ்நாட்டில் எவனும் தண்ணி அடிக்காமல் இருந்திருப்பான். பெண்கள்கிட்ட வந்து இது அது வந்து அப்படி இல்லை, நீங்கள் நடத்தும் பொழுது ஒரு விஷயத்தை நீங்கள் இதெல்லாம் செய்யாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் செஞ்சு காமிச்சிங்கன்னா
உங்கள் ஃபாலோவர்ஸ் என்ன பண்ணுவான்னா அதெல்லாம் செய்வான். வீலிங் பண்ணாமல் எப்படி இருப்பான்? நீங்கள் வீலிங் பண்ணி காமினா வீலிங் பண்ண எப்படி இருப்பான்? டாட்டூ நீங்கள் முது ஃபுல்லாக குத்திக்கிட்டு இருக்கிற காமிக்கிறீங்கன்னா அவங்கள ஃபாலோ பண்ணுறவன் வந்து டாட்டூ எப்படி குத்தாமல் இருப்பான்? இல்லை அதை தான் அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. நான் வந்து செஞ்ச தவிர சுட்டி காட்டுறீங்க, முன்னாடி பைக்கு வேகமாக ஓட்டினேன்னு சொன்னீங்க, தப்பு தான், நான் இனி அப்படி வேகமாக ஓட்டேன்னு சொன்னால் அதை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். தெரிய நடக்காத விஷயத்த நடந்ததா ஏன் சொல்கிறீங்க? பத்திரிகை தர்மம்னு ஒன்று இருக்குது, அதை மீறி நீங்கள் செயல்படுறீங்க அப்படின்னு டைரெக்டாக ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறார். இது இப்போ இல்லை, தொடர்ந்து குற்றச்சாட்டை சொல்கிறார். இப்போ வந்து இந்த விபத்து விஷயமா சொல்கிறீங்களா? அது வந்து நான் முதல்ல சொல்லிட்டேன், ஊடகங்கள் என்ன வேலை செஞ்சுருக்கணும், ஆனால் செய்யாமல் எல்லா இதுவும் பண்ணாங்க. கடைசியில் என்ன வந்தது? அவர் வண்டி ஓட்டலை, இடித்தவங்களை கூட்டு போய் ஹாஸ்பிட்டலில் கூட்டு போயிருக்காங்க, ஸ்டேஷனுக்கு வெளியே காம்ப்ரமைஸ் ஆகி என்ன பண்ணமோ பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுதான் நடந்தது. ஆனால் இவர் இடிச்சிட்டாரு, போதையில் வந்தார், இவர் தான் வண்டி ஓட்டினாருன்றதெல்லாம் தப்பான விஷயம், இது தவறு. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து அவர் வீலிங் பண்ணது, அவர் விஷயத்தை சுட்டி காமிக்கிறதுலாம் வந்து அப்போ உங்களை தான் சுட்டியே காமிக்கூடாதா? ஒரு சீனில் வந்து அவர் வந்து கோர்ட்டுக்கு வரும்பொழுது இதை போட்டு அந்த கேஜிஎஃப் இதை போட்டு வராரு. இது வந்து அவருக்கு நல்லா இருக்குது, பார்க்கறதுக்கும் நல்லா இருக்குது. ஆனால் அவர் வந்து என்னை வந்து ஃபாலோ பண்ணுற இளைஞர்கள் ஃபாலோ பண்ணுறாங்க, ஒத்துக்கிறார்ல. ஒரு இதில் பார்த்தீங்கன்னா பெரிய பட்டாக்கத்தி கொண்டு வந்து பைக் இது பண்ணுவார், அது வந்து கீழே என்ன போடுறாங்க, பட்டாக்கத்தி யூஸ் பண்ணல, அது வந்து பிளேவுடுன்றாங்க. ஆனால் நீங்கள் அதை பார்க்குற இளைஞன் என்ன பண்ணுவான்? அவன் வந்து பட்டாக்கத்தி கொண்டு வந்து கேக் வெட்டுறது இந்த மாதிரி பண்ணுவான். இவர் சொல்லலாம், என்ன வந்து சொல்லலையே, உண்மையிலே இவர் சொல்லலை, பல இடங்களில் நல்லது பண்ணுங்கன்றாரு, ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்கன்றாரு. ஆனால் அவர் அதை என்ன புரிஞ்சிக்கணும், உங்களை ஃபாலோ பண்ணுறான் அவன், அதை கேட்க மாட்டான். அப்போ நீங்கள் எந்தெந்த விஷயங்கள் பண்ணக்கூடாதோ காட்சியாக அதெல்லாம் நீங்கள் குறைச்சிக்கணும். அப்போ டிடி வாசன் பேசுறது தான் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கு? அவர் பேசுறது தான் கரெக்டாக பேசுகிறார் சொல்கிறேன், பல இடங்களில் கரெக்டாக பேசுகிறார். ஆனால் இன்னொரு இடம் என்ன சொல்கிறாரு, நாய் எவ்வளோ நாய் குறுக்க வருது போகுது, குறுக்க நாய் வருது போகுது, நீ கரெக்டாக போனால் அடிப்படாது. அதே மாரியே போகிறதோட நடக்கும், எப்பவுமே நடக்காது. ஸ்கூட்டியில் ஓட்டுற பெண்கள்கிட்ட வந்து நீங்கள் இதாக போங்க, உஷாராக போங்க, கட் பண்ணி போங்கன்றாரு. இப்போ அந்த மாதிரி இதெல்லாம் எப்படி எடுத்துக்குவாங்க இளைஞர்கள்? நம்ம அப்போ ஃபாஸ்ட்டாக போகலாம், இவங்க தான் நமக்கு தொல்லை, இவங்கள வந்து நம்ம கட் பண்ணி போகணும். நீங்கள் ரோட்டில் ஜிக்ஸாக் மூவ்மெண்ட் பண்ணாலே பின்னாடி வரவங்க கண்டிப்பாக அடிபடுவாங்க, எதிரில் வரவங்களும் அடிபடுவாங்க. நீங்கள் வந்து டிடிஎஃப் வாசன் ஒரு ரேசராக இருந்து அவர் பல விஷயம் பண்ணார்னா யாரும் வந்து இது பண்ண மாட்டாங்க, அதை தப்பாக சொல்ல மாட்டாங்க. நீங்கள் ஓட்டுறது சாலை போக்குவரத்துக்கு ஹைவேஸு, இதுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடு இருக்குது, லிமிட்டு. நீங்கள் அதில் 150-200 ஓட்டுறீங்கன்னா போக்குவரத்து விதிமீறல் தானே. நீங்கள் சொல்லலாம், நான் வந்து அதுக்கான அபராதம் கட்டிட்டேன், யாரும் இப்படி ஓட்டாதீங்கன்னு சொல்லலாம். நீங்கள் தான் ஓட்டி காமிச்சிட்டீங்களே, அதுக்கப்புறம் அந்த இளைஞன் எப்படி ஓட்டாமல் இருப்பான்? உங்களை தான் ஃபாலோ பண்ணுறானே, உங்களை பார்க்கும்போதே அவன் பரவசமாயிடுவான்ல, அது இயற்கை அது. அப்போ நீங்கள் இது பண்ணிவிட்டு இதை பண்ணாதன்னு சொன்னால் எப்படி கேட்பான்? இதுதான் பிரச்சனை. இதை ஊடகங்கள் சுட்டி காமிக்கும் போது அது ஒவ்வொரு ஊடகத்துக்கும் கூடுதல் குறைச்சல் இருக்கும். அப்போ ஒட்டுமொத்தமாக ஊடகங்கள்னு நீங்கள் சொல்ல முடியாது. தப்புனா தப்புன்னு சில இடங்கள் சொல்லுவாங்க. இப்போ நான் ஒரு விதமாக சொல்லுவேன், இன்னொருத்தர் வந்து பரபரப்புக்காக இவர் இளைஞர்களை இப்படி தப்பாக வழிகாட்டுறாருன்னு வேறு மாதிரி சொல்லுவாங்க. அப்போ ஊடகங்களோட ஒர்க்கு ரெண்டு விதமாகவும் இருக்குது, பரபரப்புக்காக உங்களை தப்பாகவும் சொல்கிறாங்க, கரெக்டான விஷயத்துக்கும் உங்களை சொல்ல தான் செய்கிறாங்க. நீங்கள் எங்கே மிஸ் ஆகுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு பெரிய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, 11,00,000 பேர் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி 30,00,000 பேர் இருந்தாங்கன்னு சொன்னார், அது எப்படி ஏதோ குறைஞ்சிருக்குது, அதை பிரச்சனை ஆச்சா தெரியல. இப்போ நான் பார்க்கும்போது அவருடைய இன்ஸ்டாலில் 11.1 மில்லியன் இருக்காங்க. அந்த 1.1 மில்லியன் யங்ஸ்டர்ஸ் வந்து யார் ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களை ஃபாலோ பண்ணுறாங்கல்ல, அப்போ உங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்குன்ற டிடிஎஃப் வாசனுக்கு அந்த பொறுப்பு இருக்குது. நான் ஒரு ஊடகவியலாளராக நான் சொல்கிறது, நான் அவரை பார்த்தா நான் பேட்டி எடுத்து தான் சொல்லுவேன், விஜய்க்கு எப்படி பொறுப்பு இருக்குது, ரஜினி இப்படி சிகரெட்டை தூக்கி போட்டு பிடிச்சார்னா எத்தனை ரஜினி ரசிகர்கள் சிகரெட் பிடிக்கிறவங்களா மாறினாங்க? அப்போ நீங்கள் வந்து விஜய் இப்படி பண்ணுறாருன்னா அதுக்கு அதை எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுவான்? அதே மாதிரி தான் இவருக்கும். இல்லை அவர் காமன் மேனாக அப்பா முன்னாடியே இறந்துடுறாங்க, சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சு பைக் வாங்குறாரு, சோஷியல் மீடியாவில் சில வீடியோஸ் போடுறாரு, அது மூலமாக ஃபேமஸ் ஆகுறாரு, அவரு அவரோட லைஃப் ஸ்டைலில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அந்த லைஃப் ஸ்டைலில் நீங்கள் அதை பண்ணால் தப்பு, இதை பண்ணால் தப்பு, உங்களை இத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, அது தப்பாக இருக்கும், டிடிஎஃப் இதை யோசிக்க மாட்டாருன்னு நினைக்கிறீங்க? யோசிக்கிறனால தான் இப்போ நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயம் வருது. அது நீங்கள் சரியாகவும் சொல்லலையே, தப்பாகவும் சொல்கிறீங்களே, இதில் கூடுதல் குறையல்னு நீங்கள் ஒத்துக்கிறீங்க, கரெக்டு தான். அப்போ அது தப்பு தானே, ஊடகங்களும் அதை திருத்திக்க வேண்டிய தேவை இருக்குது. இல்லைங்க, இப்போ அவர் எப்படி அவருடைய இதை வந்து நான் இவங்களுக்கெல்லாம் புத்தி சொல்கிறேன் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டேன், அவர் ஃபாஸ்ட்டாக ஓட்டுறது, ஹெல்மெட் இல்லாமல் அவரும் இல்லை பின்னாடி அவர் ஹெல்மெட் இல்லாமல் ஓட்டுறது, ஒரு இதில் பார்த்தா அவரே ஹெல்மெட் போட மாட்டுறாரு, வீலிங் பண்ணுறது, இது தப்பு தானே? இன்னொரு பக்கம் நான் எல்லாருக்கும் புத்தி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஊடகங்களும் அதே தானே, ஒருத்தர் உங்களை கடுமையாக விமர்சிக்கிறாங்க, தப்பாக விமர்சிக்கிறாங்க, பொய்யாக விமர்சிக்கிறாங்க, அது ஒரு பார்ட் இருக்குது, கரெக்டாக விமர்சிக்கிறவங்க இந்த மாதிரி பிரச்சனைக்கு போனால் இப்படி இருக்குது, நீங்கள் கொஞ்சம் பொறுப்பாக நடந்துக்குன்னு கேட்குற ஊடகங்களும் இருக்குது. அப்போ ரெண்டும் அங்கே எப்படி ரெண்டு இதுவோ, இங்கேயும் அந்த ரெண்டு இது இருக்கும். இன்னொரு விஷயம், வறிய நிலையிலேருந்து வந்திருக்காரு, அவர் வந்த இதில் வந்து அவருக்கு அது சக்ஸஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி வந்து ஐயா புஷியா அந்த பைக் பேர், அது 17,00,000 ரூபா, 13,00,000 to 17,00,000 நான் வாங்கினேன், லட்சம் நிறைவேறதுன்னு காமிச்சு வீடியோ போட்டு வாங்குறாரு. எத்தனை பேருக்கு வாங்க முடியும்? அவரே கூட அது சினிமா மாதிரி தான் இது அவர் வாழ்க்கை.
அவர் நினச்சிருந்தா கூட அவர் நினச்சி பார்த்துருப்பாரா? வாங்க முடியாது. அவர் சொல்கிறாரு, நான் வந்து ஒரு சோப்பு சட்டை போட்டு போனேன் அத்தை பொண்ணை பார்க்க, 2 மாதம் போட்டு போகும்போது அதே சோப்பு சட்டை போட்டு போனேன், நான் அந்த அத்தை பொண்ணு சட்டையை கேட்டுச்சு, கேட்டால் கேட்டு போட்டோம். அப்படி உங்கள் சட்டையை வச்சு தான் அந்த அத்தை பொண்ணு உங்களை மதிக்குதுன்னா அப்படிப்பட்ட ஆள் உங்களுக்கு தேவையில்லைன்ற இந்த இதை நீங்கள் பேசுனீங்கன்னா அப்போ அதை பார்க்குற இளைஞனும் இது மேட்ரு இல்லை, வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, சட்டையை வச்சு நம்மளை ஒரு பொண்ணு மதிக்குதா, அந்த பொண்ணை நீ மதிக்காத அப்படின்ற அதை சொல்ல அவர் அவர் என்ன சொன்னோம், அந்தப்பா எனக்கு அன்னைக்கே விட்டு போச்சுன்னு அர்த்தம். அப்போ அந்த அதை பார்க்குற யங்ஸ்டர்ஸ்னா ஆகும், நம்ம நல்ல சட்டை போட்டு போய் ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைப்பான். இப்போ புரியுதா அந்த வித்தியாசம்? இது ஒன்று. இன்னொரு இதில் ஒரு இதில் சொல்கிறார், எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமேன்னு அந்த பாட்டு ஒரிஜினல் பாட்டு, அனைவரையும் கொள்வோமே அதுன்ற மாதிரி இவர் பாடியிருப்பார். அந்த இது வசனம் வந்துட்டு இவர் போவார். இப்போ இதை பார்க்குற இளைஞன் வந்து நீங்கள் குறிப்பிட்ட வயசில் மூளையுடைய ஒவ்வொரு பாட்டு வேலை செய்யணுவாங்க. சின்ன வயசில் அந்த அடலசன் ஏஜில்லாம் ஒரு வகையான வேகம் மனநிலை இருக்கும். இதை பார்க்குற இளைஞன் ரோட்டில் போகும்போது என்ன பண்ணுவான், ஒரு சின்ன சண்டையை கூட அவனால் பொறுத்துக்க முடியாது, பட்டுன்னு அடிச்சிடுவான், இது பண்ணுவான். அவனுக்கு அவன் ஒரு காலேஜில் படிச்சுட்டு இருப்பான், ஒருத்தனை அடிச்சுட்டு இல்லை ஒரு ராடை எடுத்து அடிச்சிட்டான்னா திருநாட்டு 7 அவன் லைஃப் ஃபுல்லாகவே கவர்மெண்ட் வேலைக்கு போக முடியாது, அவன் காலேஜ் படிக்க முடியாது. இதுக்கு நான் எப்படிங்க காரணமாகும்னா ஆவீங்க, ஆனால் நேரடியாக நான் சொல்ல முடியாதுல்ல, ஏதோ ஒரு வகையில் நீங்கள் அவரை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கீங்கன்றேன். ஏன் டிடிஎஃப் வாசனை போய் நீங்கள் கார்னர் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபேம் தான். அவர் வந்து ஒரு டிடிஎஃப் வாசனாக அவர் உழைச்சி அவர் ஒன்றும் ஏமாத்திலாம் பிழைக்கல. நீ 13 லட்சம் ரூபா அவருக்கு யூடியூப் இதில் சமூக வலைதளங்கள் இன்ஸ்டா இதெல்லாம் வருது, வருமானம் வருது, ஒரு நல்ல லெவலில் இருக்கார். அவர் ஒன்றும் யாரும் ஏமாத்தலை, வீடியோ போட்டு தான் வந்திருக்காரு. ஆனால் அவர் இந்த வீடியோ போட்டு வந்தது இந்த வருமானங்கள் இது எல்லாமே லட்சக்கணக்கான இளைஞர்களுடைய அவங்க பார்க்குறதுனால வர வருமானம். அப்போ அவங்களுக்கு பொறுப்பாக இவர் ஏதாவது பண்ணணும்ல, அதை தான் சுட்டிக்காமல் இவரை நம்ம குற்றம் சாட்டில், உங்களை நம்பி அந்த இளைஞருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணுங்கள். நல்லதுனா நான் புத்தி சொல்லிகிட்டே இருப்பேன் இல்லை, உங்கள் காட்சியில் கூட நீங்கள் வந்து இப்போ பைக்கு நீங்கள் இங்கேருந்து கொடா இதுக்கு போகிறீங்க வச்சுக்கோங்க, லடாக் போகிறீங்க, கோயம்புத்தூர்லேருந்து 38 மணி நேரம், அதில் என்ன சவால் இருக்குதுன்னு சொல்லுங்கள். அதில் போனால் ஏதாவது சர்டிஃபிகேட் கிடைக்கும், இல்லை ஏதாவது இது கிடைக்கும், உங்களுக்கு ஒரு பெரிய புகழ் கிடைக்கும், ஆனால் போகும்போது இப்படி போகணும், இந்தந்த மாதிரி வழிமுறை அது சொல்லுங்கள். ஆனால் நீங்கள் உட்காந்து ரோட்டில் 150 கிலோமீட்டர் வேகத்தில் போனால் உங்களை பார்த்துட்டு ஒருத்தன் அதே மாதிரி போனான், நான் அடிபட்டு இறந்தான், அவனும் ஃபேமிலி கிமிலி எல்லாம் போயிடும். இதைத்தான் நம்ம வந்து நியாயமாக நம்ம சொல்கிறோம். இதுதான் பல இடங்களில் நடக்குது. இவரை மட்டும் நம்ம சொல்கிறோம், ஒரு ஷர்மிளா, ஏம்மா நீ வண்டி ஓட்ட வந்தம்மா, வண்டி ஓட்டுறதை விட்டுட்டு நீங்கள் திரும்பி பார்த்துக்கிட்டு விஐபியை கூப்பிட்டு வச்சு பேசியிருந்தீங்கன்னா ஒருத்தன் இப்படி அவன் போகிறவன்னா நினைப்பான், பஸ்ஸு வந்துக்கிட்டு இருக்குது நம்ம இப்படி போகிறோம், நம்மளை பார்த்துட்டு தானே ஓட்டுவான் டிரைவர்னு போவான், நீங்கள் விஐபிகிட்ட பேசிட்டு ஒட்டி ஏற்றி இறக்கிட்டா யார் பொறுப்பு? உங்கள் வேலை அது கிடையாது, உங்கள் வேலை வந்து பஸ் டிரைவிங், நீங்கள் பஸ்ஸை ஒழுங்காக ஓட்டி வருமானம் ஈட்டி ஒரு நிறுவனத்துக்கு கொடுக்கணும், அவங்கள நேரத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அப்போ அந்த இடத்துல நீங்கள் தப்புறீங்கள்ல. இன்னொரு அம்மா, ஒரு அம்மா நேற்று ஒரு இது வீடியோ பார்த்தேன், இது எல்லாமே சொல்கிறேன், எப்பயாவது ஃபேமஸ் ஆகணும், நெகட்டிவாக ஃபேமஸ் ஆனாலும் ஆகிடணும், சமூகத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை. இன்னொரு ஆங்கிளும் இருக்குல்ல சார், இந்த மாதிரியான டிடிஎஃப் வாசன் மாதிரியான ஷர்மிளா மாதிரியானவங்களோட ஃபெமிலியரை ஊடகங்களும் யூஸ் பண்ணிக்குது, அந்த ஃபெமிலியர்ஸை வச்சு ஊடகங்களும் தங்களுக்கான வருவாய் ஈட்ட தானே அதையும் செய்கிறாங்க, அதையும் நம்ம சொல்லணும். மிக கேவலமாக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையுமே நீங்கள் வந்து உண்மையை தேடணும், நீங்கள் ஓரளவுக்காவது ஒரு எத்திக்ஸ் இருக்கணும். ஒருத்தன் ஒரு கப்பை வாங்கிட்டு போய் சிஎம்கிட்ட கொடுத்துட்டு அவர் மகன்கிட்ட இன்னொரு கப்பை காமிச்சிட்டு வர்றான்னா நீ வந்து அதை எடுத்து அவன்கிட்ட தனி பேட்டி எடுத்து போடுறீங்க, அந்த எங்கே போச்சு அந்த நாலேஜ்? அவன் வந்து அதுக்கு தகுதியான ஆளா? குறைந்தபட்சம் அவர் பேர் அடித்து இந்தியன் கிரிக்கெட் டீம் கேப்டனா செக் பண்ணீங்களா? அவனுக்கு 2 அதிகாரிகள் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க எஸ்டிஐடியிலேருந்து, அவர் போய் உதவி தொகை அரசு வேலை கேட்குறாரு அவர். அப்போ ஊடகங்கள் எங்கே போனாங்க? வெக்கமே படலை. அடுத்து அவன் தப்பான ஆளுன்னு தெரிஞ்சு போனா பிறகு, ஏய் இவன் தப்பான ஆள், இவன் அயோக்கியம் பாரு, அப்படி இப்படி நீ தான் எடுத்த, தப்பான ஆளும் நீ தான் பண்ணுற. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் ஷர்மிளா விஷயம் எடுத்துக்கோங்க, ஐயோ ஷர்மிளா, ஆஹா ஷர்மிளா, ஓஹோ என்ன ஷர்மிளா, உலகத்திலேயே பேருந்து முதல் முதலாக ஓட்டுறாங்களா அவங்க, இல்லை அண்டார்டிகாவில் பஸ் ஓட்டுறாங்க? ஷர்மிளா மாதிரி 1000 ஷர்மிளா அன்றைக்கி வண்டி ஓட்டிட்டாங்க. ஸ்விக்கியிலங்க ஒரு குழந்தைய இடுப்பில் கட்டிக்கிட்டு TU50 போட்ட லேடினாலாம் பேட்டி எடுத்திருக்கேன், சென்னையில் இருக்காங்க, கூப்பிட்டு கொடு கமல், அவங்களுக்கு கொடுங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல வண்டி கொடுங்க. கொடுத்தீங்களா? ஷர்மிளா அந்த அம்மா ஏற்கனவே கார் வச்சுருக்கு, யூடியூப் பண்ணிக்கிட்டு இருக்குது, அது வேலையை அது பார்க்கல, நீங்கள் நியாயம் என்ன பண்ணியிருக்கணும், அந்த கண்டக்டர்ல கொடுத்துருக்கணும், அதை விட்டுட்டு இது இது இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஊடகங்களில் வருது, பெருசாக வருது. இந்த ஊடகங்கள் என்ன பிரச்சனை? மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள், சமூக வலைதள ஊடகம், சமூக வலைதள ஊடகங்களில் யார் இருக்கா? அதுக்கு எந்த எத்திக்ஸும் கிடையாது. யார்கிட்ட கேமரா இருந்தாலும் இது பண்ணாலும் அவங்க வாட்டில் ஏற்றி அடிச்சு ஏற்றிட்டுலாம், ஒரு விஷுவல் எடிட்டர் போதும், கேமரா போதும், ஏற்றலாம். அவங்களுக்கு எந்த இது, நீயே அவங்கள போட்டி போடுறா, அவங்க வந்தோம்னா நீயும் அதே மாதிரி போகணும், அதே ஷர்மிளா ஆஹா ஷர்மிளா. அதுக்கப்புறம் யாராவது ஒருத்தர் கண்டுபிடிச்சி இந்த மாதிரி இருக்காங்க, ஒரு அம்மா இருக்கிறாங்க, அப்போவே வந்தாங்கன்னா அதையும் எடுத்து போட்டுறது, இதையும் போடுறது, அதையும் போடுறது, அப்போ எந்த வித இதுவும் கிடையாது. இப்போ டிடிஎஃப் விஷயத்தில் யார் திருந்தணும்னு நினைக்கிறீங்க? அவரோட பயணத்தில் பண்ணக்கூடிய சில விஷயங்களை மாற்றணும்னு நினைக்கிறீங்களா? ஊடகங்கள்
டிடிஎஃப் டார்கெட் பண்ணுற மாதிரி சில விஷயங்களை தவிர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, யாருக்கு உங்களோட விஷயம்? அதாவது டிடிஎஃப் நீங்கள் கேட்கறதுனால தான் டிடிஎஃப் பற்றி பேசுகிறோம். டிடிஎஃப் மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க, நடிகர் விஜய் உட்பட. இப்போ யார் ஃபேமஸாக இருக்காங்க, யார் அதிக ரீச்சில் இருக்காங்களோ அதை பற்றி பேச்சு கொஞ்சம் அதிகம் வரும். டிடிஎஃப் வாசன் பெரிய ரீச்சில் இருக்கார், சினிமா சினிமா நடிகிறார், மொதல் படத்துலேயே கோடியில் ஏதோ சம்பளம் வாங்குறாருன்றாங்க. அப்போ பழுத்த மரம் காய்ச்சின காஞ்ச மரம் கல்லடி பட தான் செய்யும். நம்ம சொல்ல வர்றது வந்து நாங்கள் கல் அடிக்கலை. டிடிஎஃப் வாசனுக்கு வந்து டிடிஎஃப் வாசன் கூட சொல்லுங்க, டிடிஎஃப் வாசன் மாதிரி இருக்கிறவர்கள், அதாவது பொதுவெளியில் ஏராளமான ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கவங்க, அவங்களுக்கு சில சமூக பொறுப்புகள் இருக்குது. அவரே பார்த்தீங்கன்னா ஒரு பீர் பாட்டிலை வச்சுக்கிட்டு ஒரு இடத்துல பேசுவார். அப்போ ரொம்ப சிம்பிளுங்க, ஃபாலோ பண்ணுற பசங்க வந்து அவருக்கு அந்த பழக்கம் இல்லைன்றாரு. ஏன் அப்போ வச்சுட்டு பேசணும்? உங்களுக்கு இல்லை, இல்லை இல்லாததை ஏன் வச்சு பேசுகிறீங்க? உங்களுக்கு இருந்து வச்சது தப்புன்றோம். அப்போ இல்லவே இல்லைன்னா ஏன் வச்சுட்டு பேசுகிறீங்க? உங்கள் நோக்கம் என்ன? அப்போ அந்த கம்பெனி விளம்பரமா? அதுதான் பிரச்சனை. அப்போ இந்த பொறுப்பு இருக்கணும். டிடிஎஃப் வாசன் எல்லாருக்கும் அண்ணன் தானே, உன் தம்பிகள் தானே, 1.5 லட்சம் பேர், 11 லட்சம் பேர் உன் தம்பிகள் தானே. ஒரு அண்ணனா தம்பிகள் எப்படி இருக்கணுன்றது உனக்கு ஒரு இது இருக்கும்ல. கல்லால் அடித்து விடாதீர்கள் முன்ன ஒரு வசனம் வரும் ஒரு படத்தில், அவன் பாவம் கல்லால் அடித்து விடாருன்னா கல்லால் அடிப்பாங்க. நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது டிடிஎஃப் சைடில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் அவர் திருத்தணும், ஊடகங்களும் சில விஷயங்களை திருத்தணும்ன்ற பல விஷயங்கள், அது என்ன சில விஷயங்கள், பல விஷயங்களை திருத்தணும். இது வந்து ரொம்ப சிம்பிள், உண்மையை தேடு அவ்வளோதான். டிடிஎஃப்க்கு சொல்கிறது உங்கள் தம்பிகள் தான் அவங்க, அந்த தம்பிகளை கரெக்டாக வழி நடத்துங்க. SmileyTrips.com, the domestic and international tour expert. Download SmileyTrips.com app for all your travel needs. அருண் பிரகாஷ் நடராஜன் இயக்கத்தில் காதல் மூணு அடி துவாஃபுலகத்தோடு ஒரு க்யூட்டான லவ் ஸ்டோரி சொல்லக்கூடிய ஒரு நல்ல மெசேஜ் உள்ள படமாக இருக்கு. நிறைய விருதுகளையும் பெற்றிருக்கு. இந்த படத்தோட முழு வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம்.